இந்தியன் கிரிக்கெட் டீம்ல நிறைய சாதனைகளையும் நிறைய சதத்தையும் அடித்த வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டுல்கர்னு சொல்லாங்க. அந்த டெண்டுல்கரோட சாதனையை முறியடிச்சின்னு வர வீரர் யாரு பார்த்தா நம்ம விராட் கோலி ரன் மிஷின் சொல்லலாம். டச்சினோட ஏகப்பட்ட சாதனை முறியடிச்சிருக்காரு விராட் கோலி. இப்போ அவருக்கு இப்போ நம்ம விராட் கோலி வெறும் 57 ரன் அடிச்சா பார்த்தீங்கன்னா டெண்டுல்கரோட இன்னொரு சாதனை முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த என்ன சாதனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் 100% அடிச்சிருக்காரு. அந்த 100% முறியடிக்க உள்ள ஒரே பேட்ஸ்மேன் யாரு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி. அது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இது வரைக்கும் 66 அடிச்சிருக்காரு நம்ம விராட் கோலி. நம்ம விராட் கோலி இன்னும் 57 ரன் அடிச்சாரு பார்த்தீங்கன்னா 11 ரன் அடித்த 3வது இந்தியனாக வருவார். முதல் இடத்துல டெண்டுல்கரும் 2வது இடத்துல கங்குலியும் இருக்காரு. 3வது வீரனாக வர விராட் கோலிக்கு இருக்கு. அதோட டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் 257 இன்னிங்ஸ் அடிச்சிருக்காரு. விராட் கோலி வரைக்கும் 222 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. வர மேட்ச் அதாவது பாகிஸ்தான் கிட்ட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நியூசிலாந்து டீம் கிட்டே இந்த சாதனையை படைச்சிருக்கலாம். ஆனால் அந்த மேட்ச் அபாண்டட் ஆனாலான அந்த மேட்ச் கைவிடப்பட்டது. இதனால் நெக்ஸ்ட் மேட்ச் வர 16 பாகிஸ்தான் கிட்ட இவர் 57 ரன் அடித்தாருன்னா குவிக்கஸ்ட்டு அதாவது அதிவேகமாக 11,000 ரன் அடித்த வீரர் நம்ம விராட் கோலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விராட் கோலி ஏகப்பட்ட சாதனை படிச்சிருக்காரு. எப்போ அவர் 100% அடிப்பார்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் டீம் இந்த வாட்டி பாகிஸ்தான் டீமை பீட் பண்ணுங்க. அதோட அதிகமாக கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.